தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கால் த டேஸ்ட் மேக்கர்ஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்டூ சினிமா. நாங்கள் வந்து சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து டேப்பின் பண்ணி அது இதெல்லாம் ஆர்டிஸ்ட்டு உள்ளே இருக்கிறவங்கள ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து நிறையா டிவிஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கிற ஒரு கோல் தான் இருக்குது. அது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபைண்டிங் அவுட் டேலண்ட்ஸ், டேலண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களோட டேலண்ட்ஸை வந்து பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வந்து அவங்களை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி நம்ம அவங்களோட குவாலிட்டியான ஒரு அவுட்டை கொடுக்குறது தான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கோலாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து யோசிக்கும் போது, இப்போது ஒரு பப் கல்ச்சர், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளப்பிங் கல்ச்சர் வந்து இங்கே கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இதை வந்து சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட கோலாக இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றப்ப தான் ஐடியா வந்தது தான் லிமிட்லெஸ். ஸோ அந்த லிமிட்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர் ஈவெண்ட்டுக்கு இங்கே நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒரு என்டையர் ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு முயற்சி தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் 6 டிஜேஸை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ப்ளஸ் காம்பேர்ஸ் ஆகட்டும், கூப்பிட்ருக்க ஆர்டிஸ்ட் ஆகட்டும், என்டையராக வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் வந்து இந்த முயற்சி லிமிட்லெஸ் 24. ஓகேங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், யா. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு சர்க்கஸ்க்கு தீம் பேஸ்டாக நம்ம பண்ணுறோம். இது வந்து இங்கே யாருமே பண்ணல. இதை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா லெவலில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சர்க்கஸ் தீமில் யாருமே பண்ண முடியாது. அது நம்ம தான் பண்ணுறோம். இதில் ஒர்க் பண்ணுற ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வியர் ஃப்ரம் கம்ப்ளீட்லி டு சினிமா பீப்புள் தான் எல்லாமே பண்ணுறோம். ஸோ எங்களோட ஓவரால் ஒரு ஸ்ட்ரென்த்தே வந்து என்னென்னா, ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி டெலிவர் பண்ணுறது பீப்புள் வரவங்களுக்கும், இது ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு ஈவெண்ட்டாக இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறது எங்களோட பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சி தான் இதில் கலந்துக்கிறது. பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வர ஒரு டாப் 6 டிஜேஸ் வராங்க, அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப நேமான ஒரு 2 காம்பேரஸ் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செட் டிசைனர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபம், கத்தி, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய படம் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் தான் வராங்க. அவங்க தான் கம்ப்ளீட்டாக அந்த எல்இடி முதல் கொண்டு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கான எல்லாமே கம்ப்ளீட்லி தே ஆர் கம்மிங் ஃப்ரம் சினிமா டீம். ஸோ அவங்க டீமோட எக்ஸ்பீரியன்ஸை ஓவராலாக எல்லாமே ஒரு சினிமாட்டிக் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஈவெண்ட்டோட கோலாக இருக்குது. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அரவுண்ட் 600 to 1000 க்ரௌட் புல்லின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். வி டன் ஆல் த ஹோம் ஒர்க், நாங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு 600 க்ரௌட் வரும். இது மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு டிஜே ஈவெண்ட்டாக இருக்கும் போது, இது நார்மலாக வந்து இப்போ ஒரு டிஜே பண்ணுற ஈவெண்ட்டாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னாக ஒரு கோரியோகிராஃபியாக இருக்கும். ஸோ என்னென்னா பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு சினிமாட்டிக்காக ஒரு டிஜே ஈவெண்ட் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இந்த லிமிட்லெஸில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஈவெண்ட்டில் 4 செலிபிரிட்டிஸ் வராங்க. ஆக்டர் சிருஷ்டி டாங்கி வராங்க, ஆக்டர் சுரபி வராங்க, அது போக அதுல்யா ரவி வராங்க, அண்ட் ஸ்வத்திஷ்கா கிருஷ்ணன் வராங்க. இந்த 4 செலிபிரிட்டிஸும் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 7:00 நம்ம ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இட்ஸ் அப் டு 12:30 to 1 வரைக்கும் இன்றைக்கி பெர்மிஷன்ஸ் கிடச்சிருக்கு. ரீசெண்டாக இங்கே 1:00 வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ 7:00 to 1:00 வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்கும். என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேர்ள்ஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக வச்சுருக்கோம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 3999, ஸ்டாக் வந்து 7999, கப்புள் வந்து 9999, அப்புறம் வந்து வித் ரூம் ஸ்டே அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் நம்ம வச்சுருக்கோம். பெஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம நேராக காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அது ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அது உங்களுக்கு 50 வெரைட்டி ரூம் ஸ்டே வந்து அதுக்கான பாசஸ் தனியாக இருக்குது, அதுக்கான பிளான் தனியாக இருக்குது. அந்த பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா வித் ரூம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வி ஹாவ் 32 ரூம்ஸ் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அந்த பாசஸ் போயிட்டு தான் இருக்குது, மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது ரெசிடென்சியிலே தான், ரெசிடென்சியிலே தான் கம்ப்ளீட்லி. ஸோ இவங்க ரெசிடென்சியிலிட்டும் நாங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து பேசும்போது அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்டையராக நாங்கள் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறோம். இதே தான் நாங்கள் வர அந்த ஈவெண்ட்டுக்கு வர எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ டேஸ்ட் மேக்கர்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த ஈவெண்ட்டாக இருக்கும். இன்னும் நிறையா எங்களுக்கு சினிமா ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கோம். அப்கமிங்கில் வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். யா, புள்ளி பார்ட்டி வேர்ஸ் தான், ஷூஸ் மட்டும்தான். ஷூஸ் கம்பல்சரி, ஷூஸ் இல்லாமல் அலவுட் கிடையாது. ப்ளஸ் வந்து மெயின்லி பப்பிங் கல்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே அப்ளை ஆகும்.
செக்யூரிட்டி சேஃப்டி வந்து வி ஆர் ப்ரொவைடிங் 100% கேரண்டி. அந்த செக்யூரிட்டி சேஃப்டி தான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ரெசிடென்சி மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் பண்ணும்போது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து சேஃப்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் 100% நீங்கள் அதை ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஆமாம். ஆக்சுவலி இந்த டிஜே கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக எல்லாமே டிஜேஸ் பண்ணுறாங்க, அவங்கவுங்களோட பெஸ்ட்டு பண்ணுறாங்க. சினிமாட்டிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கணும், சினிமாவும் டிஜேவும் கலந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த யா. அது வந்து லிட்டரலி ஒரு நீங்கள் ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டிஜே ஈவெண்ட் வந்து லிட்டரலி நீங்கள் ஒரு படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ 7 to 1 அந்த டைமிங்கில் வந்து அந்த பேட்டர்னெல்லாம் அது ஃபுல்லாகவே இந்த டிஜே ஈவெண்ட் இருக்கும். இட்ஸ் மிக்சடாக இருக்கும் உங்களுக்கு, மிக்சடாக இருக்கும். சேஃப்டி விஷயத்தில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, யூஸ்வலாக எந்த ஒரு பிளேஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்ங்கிற ப்ராப்ளம் நிறைய இருக்கு இல்லைங்களா. நம்ம சைடில் இங்கே வந்து நம்ம பாசஸ் புக் பண்ணுறவங்களுக்கு வி ஆர் கிவிங் ஃப்ரீ டிரைவர்ஸ் ஃபார் த ட்ராப். ஸோ அந்த சிஸ்டம் நம்ம உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இது யாருமே பண்ணதும் கிடையாது, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம சேஃப்டி ரொம்ப வேல்யூ பண்ணுறோம். ஆமாம், நாங்கள் என்னென்னா அந்த வர கப்புள் பாசஸில் விஐபி பாசஸ் அப்புறம் வந்து இன்னும் 2 ஸ்டாக் கேட்டகரியில் வந்து நாங்கள் வந்து ப்ரைஸஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டேயில் வந்து ஆர்டிஸ்ட் எல்லோரும் செலிப்ரிட்டிஸ் வர எல்லா செலிப்ரிட்டிஸும் அந்த ஒரு லக்கி ட்ராவில் வந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாஸில் ஒருத்தங்க சூஸ் பண்ணுவாங்க, ஸ்டாக்ல ஒருத்தங்களை சூஸ் பண்ணுவாங்க. அந்த அதை அனௌன்ஸ்மெண்ட் வந்து கரெக்டாக 12:00 நம்ம கொடுத்துருவோம். யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். அவங்களுக்கு நம்ம வந்து தாய்லாந்து அண்ட் துபாய் ட்ரிப் நம்ம பண்ணித்தரோம், பிளான் பண்ணிக்கிறோம். எங்கிட்ட இப்போ அவைலபிள் டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா 50 members இருக்காங்க. ஸோ யா, அது 50 members போதும் நம்ம அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சோஃபார் நாங்கள் பேக்கேஜ் போகிற பிளான் பண்ணியிருக்கோம். பட் எல்லா வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த 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 பாஸ் அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வில் ப்ரொவைட் டிரைவர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அது அவங்களோட ரெக்யூர்மெண்ட். இப்போ அவங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்க யாருக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டிக்கெட் புக்கிங் டில் நீங்கள் நியூ இயர் நைட்டு அந்த நைட் வரைக்குமே நாங்கள் ஓப்பனில் தான் இருக்கோம். ஸோ எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் நாங்கள் வந்து ஒரு டேவும் புதுசு புதுசான ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டெய்லி ஒரு ஆஃபர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புக் மை ஷோ பேடிஎம் இன்சைடரில் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு எங்கள் வெப்சைட் போனீங்கன்னா அங்கேயுமே நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். ரெசிடென்சியில் நீங்கள் வாக்கின் பண்ணிங்கன்னா லைவ் பாஸஸும் இங்கேயே நீங்கள் டேரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏர்லி பேர்டு ஆஃபர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா யா எல்லோரும் பண்ணுற அந்த ஒரு விஷயங்கள் தான். ஸோ பாஸ் அதிகமாக இந்த ஈவெண்ட் ப்ரொமோட் ஆகணுன்றதுக்காக அந்த ஒரு ப்ரைஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறது தான். அதே தான் நாங்களும் பண்ணியிருக்கோம். அந்த ஏர்லி பேர்டு ஆஃபர் வந்து நாங்கள் இருக்கலே நாங்கள் எலைட்டான ஒரு விஷயங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண நினைக்கிறோம். எங்கள் ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சோஃபார். ஸோ 600 passes வந்து நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போவுமே நல்லா என்கரேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ மூவிங்கில் இனிமேல் போக தெரியும்.